கர்த்தரே நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்மா மெய்மையை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. சங்கீதக்காரர் சொல்வது போல நாம் இந்த காலை வேளையில் தேவனுடைய நாமத்தை உயர்த்துவண்ணமாக அனைவரும் உயர்ந்து நின்று முதல் பாட்டை பாடுவோம். இயேசு தேவனை துதித்திடுவோம். Thank you.
எங்கள் தேவனே, எங்கள் ராஜனே, எங்கள் பரலோக தந்தையே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ கொடுத்த இந்த நேரத்திற்காக நன்றி. இந்த காலை வேலையிலும் நாங்கள் உமது வீட்டிற்கு வந்து உமது நாமத்தை உயர்த்த, உமது மகிமையை பாராட்டி பாட கொடுத்த இந்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நலராய் இருந்திருக்கிறேன். சென்ற வாரம் முழுவதும் எங்களை காத்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி. இருளில் இருந்த எங்கள் வாழ்க்கைக்கு நீர் ஒளி தந்தீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் வியாதியினால் வாடிக்கொண்டிருந்தோம், சுகத்தை தந்தீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. முக்கியமாக நாங்கள் பாடியது போல, பாவத்தில் இருந்த எங்களுக்காக நீர் பரலோகத்தை விட்டு மானிடனாக பிறந்து எங்கள் பாவங்களுக்காக மறித்தீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், கேட்கின்ற செய்தி அனைத்தும் மகிமை தரட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை மூலம், நீர் உங்கள் தாசன் மூலம் எங்களிடம் பேசும், நாங்களும் உம்முடைய வார்த்தையை கேட்டு அதற்கு பயந்து கீழ் படிந்து நடக்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, வந்த ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நிறைந்து வாழ்க்கையை ஆசீர்வாதமாக, உமக்கு தகுந்த வாழ்க்கை, உமக்கு தகுந்த மாதிரி அந்த வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாருமாயே. எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் மன்னியும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய அன்பை குறித்து பேசுகிற ஒரு பாடல், ஓ இயேசு உமது அன்பு எத்தனை பெரியது. Thank you.
வைத்திருப்பார். வாசிக்க வேண்டிய சங்கீத பகுதி சங்கீதம் 129 வசனங்கள் 1-8 வரை நாம் மாறி மாறி வாசிப்போம். நாம் வாசிக்கின்ற பொழுது சத்தமாகவும் தெளிவாகவும் சேர்ந்து வாசிப்போம். இது பக்கம் 753 அமைந்திருக்கிறது. சங்கீதம் 129 ஆரோகண சங்கீதம் முதல் வசனம். என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கினார்கள். என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைச்சால்களை நீளமாக்கினார்கள். சீயோனை பகைக்கிற அனைவரும் வெட்டி பின்னிட்டு திரும்ப கடவர்கள். அனைவரும் சேர்ந்து பாடலை பாடுவோம். எங்களுக்கு ஞானமும் உடல்ல பலத்தையும் தந்து சம்பாதிக்க கிருபை தந்ததுக்காக
நன்றி உங்க ஸ்தோத்திரம் சுவாமி. அந்த சம்பாத்தியத்தின் பகுதியாக கொடுத்திருக்கிறோம். கொடுத்த ஒவ்வொரு கருணை மாச விதியும் கொடுக்க முடியாத மக்கள் மேல் இறக்கமாகிந்து அந்த சம்பாத்தியத்தை கூட்டிட்டாலும் சுவாமி. மேலும் ஆண்டவரே, புது வேலை தேடுபவர்களுக்கு புது வேலை அமைய வேண்டும். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வுள்ள வேலையாக இருக்க வேண்டும். வேறு மாற்றங்களுக்கும் நல்ல ஒரு வேலை அமைய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த காணிக்கை சபை தலைவர்கள் ஞானத்தோடு செலவு செய்ய அவர்களுக்கு ஞானம் தாரும். நாங்கள் மேலும் தொடர்ந்து நல்ல வேலை செய்ய எங்களுக்கு ஞானமும் பலத்தை தாரும், பாதுகாப்பை தாரும். தொடர்ந்து எங்கள் சபைக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் மட்டும் அல்லாமல் வறுமையிலும் கஷ்டத்திற்கும் மக்கள் மேல் இறக்கமைந்து அவர்களுக்கு கொதிக்கரன் நீட்ட எங்கள் உள்ளத்தில் வாங்கி ஏற்படுத்தித்தாரும் சுவாமி. நாங்கள் இந்த பூமியில் வந்தபோது ஒன்று கொண்டு வந்ததில்லை, இந்த உலகத்தை விட்டு நாங்கள் போகும்போது ஒன்று கொண்டு போவதில்லை. ஆகையால் மற்றவர்களை நினைக்கக்கூடிய இதைத்தை தொடர்ந்தாலும் எல்லா வசதிக்கும் பொறுப்பு நீ உள்ள ஒருவர் தான் சுவாமி. நன்றி. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் தாமியோடு நன்றியோடு ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாமே. ஆமென். சங்கீதம் 18 படியாக சொல்லுகிறது, என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சகர் கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். David wrote this psalm the day the Lord delivered him from the hands of his enemies and from King Saul. We are seated here today and we are facing any adversaries in our life. Let us sing this song with the hope and confidence that only God can deliver us. The Parle Parle, Kattave in Benane. Thank you.
most gracious and holy God, God of Abraham, Isaac, and Jacob, the creator of the heavens and the earth, the possessor of the heavens and the earth, the author and finisher of our lives, our provider, our protector, the one who neither sleeps nor slumbers, the one whose eyes are open and whose ears are open to all our cries and prayers. This morning, we are gathered as your people in your house with thanksgiving and praise. We thank you, O God, that you are our strength, the strength that lifts us up when we are down, the strength that enables us to rise up and face up to all our challenges, the strength that gives, that makes us stand again and walk again and run again in the path that you have set before us. You are our strength when we are weak, Lord. You are our hope. You are our life. You are everything. For that we thank you, Lord. You are the strength that will never fail us. You are the strength that will never disappear. You are the God who is from ancient of days, ever unchanging God. And we thank you that you have lifted all of us who have fallen down. We want to thank you that by your strength we are found in your house again. And we want to thank you that by your strength we'll be able to finish our race victorious, Lord. To that extent, we thank you. And we pray that you fill our hearts with love for you and you alone, as you have commanded in your scriptures. Love the Lord your God with all your heart, all your soul, all your mind, all your strength. That thee and thee only we will love, and thee only we will pursue, and thee only we will serve all our lives. That we will not turn back our commitment to thee, that we will not turn to paths either right or left, but we will follow in the straight path that will lead to narrow gate, that will lead to salvation. So help us, Lord, today, whatever our troubles, our trials, our difficulties, our sorrows, our worries, our fears, our hurts, help us to bring them and put it at the foot of the cross. That our Lord Jesus Christ bore all our burdens, and he bled and died to give us peace. May your peace in our hearts and mind, all those who gathered in your house today. Kruvai Narendra Devane, Abraham Isakin Devane, Kala Kalamum Maradavane, Karunayum Irakkamum Kruvayum Narendra. எங்கள் நன்றிகளை செலுத்த வந்திருக்கின்றோம். ஏனென்றால் பலவீனமாகிய
இசை திரும்பி உமை விட்டு தூரம் போன எங்களை மறுபடியும் பலன் தந்து நீ சரியான பாதையிலே நடத்தி செல்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பலம் மாறாது ஆண்டவரே, ஏனென்றால் நீர் மாறுவதில்லை ஆண்டவரே. உம்முடைய பலன் எங்களுக்கு என்றும் போதையான ஆண்டவரே, ஏனென்றால் நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்த பலனினாலே நாங்கள் மீண்டும் எழுவோம், நாங்கள் மீண்டும் நடை போடுவோம், போராடுவோம், நாங்கள் மீண்டும் எங்களுடைய ஓட்டங்களை ஜெயத்துடன் முடிப்போம் ஆண்டவரே. ஏனென்றால் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் பலன் ஆண்டவரே. அதற்காக காலை ஓடையிலே நன்றி செலுத்துகின்றோம். அப்படியாக ஆண்டவரே பலப்படுத்தி பல வீரர்களை நம்முடைய ஆலயத்திலே கூட்டி சேர்த்ததற்காக உங்கள் நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட துயரங்கள், துன்பங்கள், தொல்லைகள், கஷ்டங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், வியாதிகள் வந்தாலும் ஆண்டவரே, எங்கள் பலனாகிய கர்த்தர் எங்களுடன் இருப்பதினாலே நாங்கள் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவில் ஜெயம் கொள்வோம் ஆண்டவரே. அந்த நம்பிக்கைக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கின்றோம் ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கைகள் ஆண்டவரே உண்மையில் நாங்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை ஆண்டவரே. கரம் பிடித்த தேவன் எங்களை கரை சேர்ப்பீர் ஆண்டவரே. தேவாதி தேவன் எங்களுக்காக வந்து எங்களோடு கூட இருக்கிறீர், எங்கள் பட்சமாக இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை தூக்கிவிடவே நீர் வந்திருக்கிறீர், எங்களை உயர்த்தவே நீர் வந்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த வழியும் ஆவியும் துரோகிமான எங்களை மன்னி மாண்டவர், எங்களை மன்னி மாண்டவரே, எங்களை மன்னி மாண்டவரே. நாங்கள் நம்பிக்கை கொண்டு உம்முடைய பிள்ளைகளாக ஜெயம் கொண்டவர்களாக எழுந்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கள். நாங்கள் நம்பி நடக்க ஜெயிக்க உதவி செய்யுங்கள் தேவனே. நாங்கள் எங்களை பார்க்காமல், எங்களை சார்ந்திருக்காமல், உண்மை சார்ந்திருக்க, உம்முடைய வாக்கை சார்ந்திருக்க நீ காட்டுகின்ற வழியிலே ஆண்டவரே, அது குறுகலாக இருந்தாலும் அது நேர்மையான பாதை என்று நாங்கள் நம்பி நடக்க வாழ எங்கள் ஓட்டங்களை வாழ்க்கையை ஜெயமாக முடிக்க ஆலயத்திலே கூடி வந்த ஒவ்வொரு உள்ளங்களையும் இந்த ஜெய துணி ஒளிக்கட்டுமாட்டு மீண்டும் லட்சியத்தின் சந்தோஷ காலச்சு உடல் நலம் சரியில்லாத ஒவ்வொரு நிறம் இறக்கமாக இருந்து தோட்டி குணப்படுத்தும். But I pray that you may touch all those who are not well. Yes. Whatever you would in the Pandik Thirumga, over a mana Pilkum, in Kirby Pandu, under Aditha Kata, Padipin Kalati, Vetigaramaka Mudikum, Kuripak in the Varadam, PSL, the Isaiah Kahu, all of the Crystal Kahu, which of the Kingdom, the Kirby Yavagil, all mana. இந்த வாரமும் பிறந்த நாள், திருமண நாள் என்ற நாடுகள் மக்களை நீர் ஆசீர்வதிக்கின்றோம். கடந்த முடிந்த ஒரு வருடத்தை அவர் நினைத்து பார்த்து உங்களுக்கு நன்றி செலுத்த உதவி செய்ய நாமத்திலே அவர்களை ஆசீர்வதிக்கின்றவர்களை நீர் ஆசீர்வதி. இந்த நாளில் உடைய மக்கள் எங்களாமே கூடி ஆராதிக்கின்றார்களோ அங்கு உடைய பிரசன்னம் இருப்பதாக சொல்லிக்கின்றேன். குறிப்பாக இந்த நாளிலும் உளுத்திரம் சபையின் ஆண்டு நிறைவு ஆராதனையை திருப்பாதத்தில் வைக்கின்றோம். நீரே இந்த சபையை கட்டி காத்திருக்கிறேன், நீரே இந்த சபையை ஸ்தாபித்திருக்கிறேன். இன்று வாழ்ந்தவரே உடைய நாமம் மகிமைப்படுவதாக முதல் மணியோடு கூட அவரை இன்று செய்கின்ற ஊழியத்தை எங்களோடு பேச நாங்கள் சொல்லிக்கின்றோம். காது உள்ளவன் கேட்க கடவுள் என்று சொன்ன தேவனே, கேட்கின்ற காதுகளும் கீழ்படுகின்ற
இந்த வார்த்தையை நம்மை கேட்கின்ற போது நாங்கள் எங்கள் மனதை கடினப்படுத்தாத படிப்பேன் எங்களுக்கு இறக்கம் காண்பிப்போம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த பிரசனம் இந்த ஆராதனையோடு கூட இருக்க எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபத்தை ஏற்கிறோம் என கீழ்படுகின்ற விசுவாசமாக ஒத்துழைக்கின்ற விசுவாசமாக இருந்தது என்று பார்த்தோம்.
இரண்டாவது ஆபிரகாம் சாகும் வரை அவர் அந்த விசுவாசத்திலே நடைத்திருந்தார் என்று கவனித்தோம். இந்த ப்ரீவியஸ் sermons on Abraham in the book of Hebrews, when we look at the faith of Abraham, we look at two things particularly. One was that Abraham's faith was an all-out faith, meaning he obeyed God, he trusted God, and he submitted to God in faith in all things. Secondly, he lived out that faith till he died. Today we're going to look at the faith of Isaac, his promised and son. இன்று ஈசாக்குடைய விசுவாசத்தை குறித்து நாம் கவனிக்க போகின்றோம். ஈசாக் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்ட ஒரு குமாரன் என்று பார்க்கின்றோம். ஈசாக்குடைய வாழ்க்கை ஆதியாகமம் 21 அதிகாரத்திலிருந்து 28 வசனம் வரை 28 அதிகாரம் வரை இருக்கின்றது. The life of Isaac can be traced to Genesis chapter 21 to verses 28. We're not going to look at his life because we just want to focus on the subject today, the faith of Isaac. ஈசாக்குடைய வாழ்க்கை நாம் வந்து முழுமையாக பார்க்க போவதில்லை, அவருடைய விசுவாசத்தை குறித்து தான் என்று நாம் கவனிக்க போகின்றோம். அப்படியாக ஆதியாகமம் 27 வசனங்களை அதிகாரத்துக்கு வரும் பொழுது அந்த அதிகாரத்திலே காரியங்கள் ஒரு மெதுவான நிலைக்கு வருவது போல இருக்கின்றது. 21 26 அதிகாரங்களிலே காரியங்கள் அப்படியே சடசடை என்று போவதை நீங்கள் பிற்பாடு வீட்டில் வாசித்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். In Genesis chapter 27, the narrative suddenly slows down compared to the speed of verse chapters 21 to 27, which you can go back and read and find for yourself. இந்த 27 அதிகாரத்திலே ஒரே ஒரு காரியத்தை 34 வசனங்களிலே இந்த எழுத்தாளர் நமக்கு எழுதி அவர் விவரிக்கின்ற பொழுது அதை நாம் நம்முடைய கவனத்துக்காக எழுதியிருக்கிறார் என்பதை நாம் மறக்கக்கூடாது. Even as we read chapter 27, we'll notice that there's only one thing that's happening there, the main thing. And the author takes the pain to stretch it to 39 verses, and that means we need to pay extra attention to it. And the 27th adhigarathudaiya saarathai nam solla vendum endral ipdi dhaan. Isaac avarku vayadagi vittathu, avarudaiya kangal mangi poi vittana, adinal avarudaiya mootha kumaranaga Esavai alaithu avar solugiraar, nee enakkaga rusiyaga samaithu kondu va, naan appozhu unakku aashirvadikkiren endru. அந்த ஆசீர்வாதி வாதம் என்னவென்றால் மூத்த மகனுக்கு இந்த அந்த காலத்திலே தகப்பனார் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தின் வழக்கத்தின்படி அவர் ஆசீர்வதிக்க விரும்புகின்றார். இதை ரெபெக்காள் அவருடைய மனைவி கேள்விப்பட்டு உடனே தன்னுடைய இளைய மகனை அழைத்து அவனுக்கு காரியங்களை சொல்லி அவனை வேஷம் தரிக்க சொல்லி செய்கின்றார். அப்படியாக யாக்கோப்பும் வேஷம் தரித்து ஈசாக்கிடம் சாப்பாடு கொண்டு போய் ஈசாக்கும் அவனுடைய அந்தரத்துக்கு அவர் விழுந்து அவனை ஆசீர்வதிக்கின்றார். பிற்பாடு ஏசாக்கு இந்த காரியம் தெரிய வந்து அவன் கோபம் அடைகின்றான். தன் தகப்பனிடம் வேறொரு ஆசீர்வாதத்துக்காக கெஞ்சுவதை பார்க்கின்றோம். ஈசாக்கும் அவரை ஆசீர்வதிக்கின்றார். இதுதான் 27 அதிகாரத்துடைய சாரம். Chapter 27, this is what happens. Isaac in his last days, with his eyes not able to see clearly, he calls out his eldest son Esau and says, I want to bless you. This is in accordance to the custom of those days, where the eldest son received the blessing of the father, the head of the family. And then Rebekah, the wife, she hears of it, and she passes the news to Jacob and says, you go and get the blessing instead. So she disguises him as Esau, and he brings the food disguised as Esau to Isaac, and Isaac falls for the trickery, and he blesses Jacob. Esau comes to hear Ravi, and he is furious. And then he asks his father, he pleads with his father, do you have only one blessing? Can you bless me more? And then Isaac blesses. So that's the story. But all this, the whole of 39 verses in chapter 27 Genesis, is summarized into one verse in Hebrews 11:20, which says, by faith Isaac blessed Jacob and Esau.
concerning things to come. 27th அதிகாரத்தில் 39 வசனங்களை அடங்கியிருந்த காரியங்களை ஒரே ஒரு வசனத்திலே எபிரேயர் 11:20 எழுதப்படுகின்றது. என்னவென்றால், விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோபியும் ஏசாவையும் ஆசீர்வதித்தார். ஈசாக்கு தன்னுடைய மகன்களை ஆசீர்வதிக்கின்ற காரியம் இந்த விசுவாசத்தின் பட்டியலிலே இடைப்படுவது பெரும் ஆச்சரியத்தை கொடுக்கின்றது. இட் அமேசஸ் அஸ் ஐசக் பிளெஸ்ஸிங் ஹிஸ் சில்ட்ரன் அப்பியர்ஸ் இன் திஸ் ஹால் ஆஃப் ஃபேத் ஃபேம் இன் சாப்டர் 11. Because compared to the other heroes of faith, from Abel, Enoch, Noah, and Abraham, it seems that Isaac did not do much to merit the mention of it in this chapter. Abel, Enoch, Noah, Abraham, avargal seindha viswasa sadhanaiyil oppittu paarkumbodhu ஈசாக்கு அவர்களது மகன்களை ஆசீர்வதிக்கும் காரியம் இந்த இடத்தில் எழுதப்படுவதற்கு தகுதி இல்லாதது போல நமக்கு தோன்றலாம். ஏனென்றால் ஆபேல் விசுவாசத்தினாலே காயினை விட சிறந்த ஒரு பலியை செலுத்தினார் என்று பார்க்கணும். We read that Abel offered in faith a more excellent sacrifice than his brother Cain. And then we read that Enoch pleased God in faith. Enoch விசுவாசத்தினாலே தேவனை பிரியப்படுத்தினார் என்று வாசிக்கின்றோம். பிற்பாடு நோவா பயத்தினாலே கடவுள் முன்பாக இந்த உலகம் உலகத்தின் நீதிமானாக வாழ்ந்தார் என்று பார்க்கின்றோம். நோவா இன் ஃபியர் ஆஃப் காட் ஹி லிவ்ட் எ ரைட்சியஸ் லைஃப் பிஃபோர் காட் வி ரீட். ஆபிரகாம் தன் விசுவாசத்தினாலே கடவுளுக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தினாலே மரித்தார் என்று வாசிக்கின்றோம். ஏப்ரஹாம் ஹி ஒபேட் காட் இன் ஃபேத் அண்ட் ஹி லிவ்ட் அவுட் இன் ஃபேத் வி ரீட். இது எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஈசா தன் மகன்களை ஆசீர்வதித்தார் என்று எழுதப்பட்ட காரியம் எப்படி ஒரு முக்கியத்துவத்தை பெறுகின்றது என்று நாம் கேள்வி கேட்க வேண்டும். As we compare all that the other heroes of faith have accomplished in faith, we ask this question, why is this that Isaac blessing his sons become a point of noteworthy thing in Hebrews chapter 11. To understand why this is written, the purpose of it, that God did not make a mistake anything recorded, because as 2 Timothy 3:16 says, all scripture is given by the inspiration of God and it is for our benefit. We need to go back to Genesis 27 and look at the four verses that we read earlier on. ஏன் ஈசாக்கு தன் மகன்களை ஆசீர்வதிப்பது நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது, அதனுடைய அர்த்தம் அதனுடைய நோக்கம் என்னவென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை. 2 Timothy 3:16 சொல்வது போல வேத வாக்கியங்கள்லாம் கடவுளுடைய ஆவியினாலே ஏவப்பட்ட காரியமாக நம்முடைய பிரயோஜனக்காக எழுதப்பட்டது என்பதை நாம் உணர வேண்டும். இந்த காரியமும் தேவனால் எழுதப்பட்ட காரியம் என்று உணர புரிந்து கொள்ள ஆதியாகமம் 27 வசனங்கள் 28:29 வசனம் 39:40 நாம் கவனிக்க வேண்டும். தயவு செய்து ஆதியாகமம் 27 வேதத்திற்கு பிடிக்கிறது. Can you tell me to Genesis 27 and we'll just look at the blessings that Isaac pronounced on his sons. ஈசாக்கு தன்னுடைய மகன் மேல் அவர் புரிந்த ஆசீர்வாதத்தை சற்று நாம் நம்முடைய கவனத்துக்கு கொண்டு வருவோமே. இதை வாசித்து விட்டோம், அதனால் இதில் உள்ள காரியத்தை மட்டும் நான் எடுத்து சொல்கிறேன்.
pick up what is there and present it to you. 27-29 வசனங்களிலே யாக்கோபுக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதங்களை பார்க்கின்ற காரியம் என்னவென்றால், யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் கிடைக்கின்ற பொதுவான காரியம் என்னவென்றால், அவர்களுக்கு திறந்த வழியை சுதந்திரமாக கொடுப்பேன் என்று ஈசாக்கு ஆசீர்வாதம் கொடுக்கின்றார். இந்த பூமியின் பசுமையான இடங்களை கொடுப்பேன் என்று ஈசாக்கு சொல்லுகின்றார். Both Jacob and Esau are promised dwellings under the vast open skies of heaven and also the rich grasslands of the earth. And then Jacob is promised special blessings of royal proportions. It talks about corn, wine, it talks about servants conquering others and nations and lordship, and also of the point that anyone that blesses him will be blessed and anyone that curses him will be cursed. யாக்கோபுக்கு பிற்பாடு ஒரு பிரத்யேகமான ராஜரீகக்குரிய ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கப்படுவதை பார்க்கின்றோம். அவருக்கு என்ன சொல்லப்படுவது என்றால், அவருக்கு தானியங்களை கொடுப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். அவருக்கு திராட்சரசத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகின்றார். அவருக்கு ஊழியக்காரர்களும் பணிவிடைக்காரர்களும் அவருக்கு முன்பாக மற்றவர்களும் பணிவார்கள் என்று அவரை உயர்த்துகின்றார். அது மட்டும் இல்லாமல் அவரை சபிக்கின்றவர்கள் சபிக்கப்படுவார்கள், அவரை ஆசீர்வதிக்கின்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார் என்று கடவுள் ஈசாக் மூலமாக இந்த ஆசீர்வாதங்களை யாக்கோபு மேல் பொழிகின்றார். ஈசாவை எடுத்துக்கொண்டார். ஈசாவுக்கு வித்தியாசமான ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால், அவன் ஒரு போர் வீரனாக இருப்பான், அவன் மற்றவன் தன்னுடைய சகோதரனுக்கு சேவை செய்கின்றனாக இருப்பான், பணிந்து சேவை செய்கின்றனாக இருப்பான் என்ற ஒரு ஆசீர்வாதம். Esau's blessings a little different is that he is blessed to be a warrior, that he will be a warrior pet, that he will be a servant all his life. If you analyze these blessings, something just stands out from them. In the aashirvadangal satchu koondu kavanithaal endral ore mukkiyamaana kaaryam thenpadai naam paarkindrom. Adu enna venil ippadi patta aashirvadangal Isaakkum Yaakovukkum mattum saandhadalla. அப்படி இருக்க முடியாது. If you look closely, you will realize that these blessings were not just for Esau and Jacob. It cannot be. What will one man Esau and one man Jacob do with a vast land? What will they do? How long are they going to live on this? The Bible says, by the strength of our age, we live to 70, the most 80. So what are they going to do? And who is going to occupy the rest of the time, the vast seas and the rich grasslands? In the யாக்கோபுக்கும் ஈசாவுக்கும் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், திறந்த வெளிகள், பசுமையான நிலங்கள், அவர்கள் இருவர் மட்டும் எப்படி காலகாலமாக அதை அனுபவிக்க முடியும்? அவர்களுக்கு வேதம் சொல்லுகிறபடி வாழ்க்கையின் மிகுதி 70 அல்லது குறைந்தபட்சம் இன்னும் கூடி போனால் 80 வருடம், அதன் பிற்பாடு என்ன பயன் என்று நாம் கேட்கும் பொழுது, இந்த ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு மட்டும் அவர்களுக்கு பின் தேவன் கொண்டு வர போகின்ற சந்ததிக்கும். We read and we look and we understand that this blessing is not just for Jacob and Esau, but it is going to be for the benefit of generations to come whom God is going to bring. How we know? Please look at Genesis 25, verse 23. நமக்கு எப்படி தெரியும்? ஆதியாகமம் 25:23 வசனத்தை கவனிப்போம். Can someone read in English and then in Tamil? Genesis 25:23, ஆதியாகமம் 25:23. The Lord said to her, two nations are in your womb, and two people
அதற்கு கர்த்தர், இரண்டு ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, இரண்டு வித ஜனங்கள் உன் வாய் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். So the reason that God is giving the vast skyline, that God is giving the rich land, is because in Jacob and in Esau, two great nations are going to come up. ஏன் ஆண்டவர் இந்த திறந்த வழியை ஈசாக்கும் யாக்கோபுக்கும் கொடுக்கின்றார்? ஏன் ஆண்டவர் இந்த பசுமையான பெரும் நிலத்தை ஈசாவுக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பார் என்றார்? அவர்களிடம் இருந்து இரண்டு பெரிய தேசங்கள், ஜாதிகள் அவர்களுக்காக தேவன் இந்த வாக்குத்தத்தை. For them, God has pronounced this மூலமாக யாக்கோபுக்கும் ஈசாவுக்கும் இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பது என்பதாக அவர் ஆபிரகாமுக்கும் ஈசாவுக்கும் தனிப்பட்ட ரீதியிலே இந்த ஆசீர்வாதங்களை அவர் உரைத்ததை கொடுத்ததை உங்களுக்கு ஞாபகம். Prior to this, you remember that God individually on a personal level, He spoke of such promises to both Abraham and Isaac. That the descendants after them, they are going to multiply like the stars of the heaven and like the sands of the shore. Is Isaac called Abraham, Isaac called Abraham, Sandhadigal, அவர்கள் பழுகி பெருகி வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் இந்த பூமியின் மணலை போல எண்ண முடியாத அளவுக்கு அவர்கள் பெருக போற, இப்படி எண்ண முடியாத அளவுக்கு பெருகும் மக்களுக்கு யார் இடத்தை கொடுப்பார்? Who is going to provide the place for such a numerous people? Only one person can do that, and that is God. ஒருவரால் மட்டும் அதை கூறி அவர் தேவன். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் தேவன் இப்படிப்பட்ட ஒரு ஒளிமயமான எதிர்காலம் கொண்ட ஒரு வாக்கை கொடுக்கும் பொழுது அவர்கள் இருவரும் தனித்து இருந்தார்கள். அதாவது இன்னும் வாரிசுகளை, குமாரங்களை பெறாமல் இருந்த போது தேவன் கொடுத்த வாக்காகும். Please keep in mind that when Abraham and Isaac received this futuristic blessing, covenant blessings from God, they were both without a son yet. ஆபிரகாம் ஈசாக்கை மட்டும் பார்த்து தன் வாழ்க்கை ஓட்டத்தை முடித்துக் கொண்டார். வானற்றின் நட்சத்திரங்கள் அளவுக்கும் பூமி மணல் அளவுக்கும் பெறுகின்ற சந்ததியை அவர் காணவில்லை. Abraham passed on in his life with just witnessing one son and not the multitude that God promised that will multiply like the stars and the sands of the shore. Isaac is here, but Abraham in Isaac saw the advance installment for the fulfillment of God's undeniable promise.
ஈசாக்கில் ஆபிரகாம் தேவனுடைய மறுக்க முடியாத சத்தியங்களின் ஆதாரத்தை அவர் கண்டு கொண்டார். ஈசாக்கு அவர் இரண்டு குமாரர்களை அவர் கண்டார். Isaac, on the other hand, he saw a guarantee, a double guarantee in the two sons that were born to him. And 27, in chapter 27, verse 1 says, when Isaac's physical eyes were losing its power to see what was before him, in his lifetime, his faith experience lighted up his eyes of faith to look beyond, and in that faith, he pronounced blessings of inheritance to his sons. ஈசாக்கு தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி கட்டத்திலே தன்னுடைய சரீர கண்கள் மங்கி போய் தனக்கு முன்பாக இருக்கின்ற காரியங்களை பார்க்கக்கூடாத அளவுக்கு இருக்கும் பொழுது தன்னுடைய விசுவாச அனுபவம் தன்னுடைய விசுவாச கண்களை அதற்கு ஒளி கொடுத்து தன்னுடைய நிலைமையை விட அவர் தூரமாக பார்த்து விசுவாசத்திலே ஈசாவையும் யாக்கோபையும் ஆசீர்வதிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இந்த ஈசாக்கின் விசுவாச கண்கள் ஆரம்பத்திலிருந்து விசுவாசத்திலே பயிற்சி பெற்றன. எங்கு ஆபிரகாம் தன்னை பலியிட தேவன் மொரியா மலையிலே அவர் கொடுத்த கட்டளை, அன்று ஈசாக்கின் கண்கள் தூரமாக நோக்க கண்டது. ஏனென்றால் அந்த தருணத்திலே ஆபிரகாம் ஈசாக்கை கொலை செய்ய பலியிட தன்னை கத்தி ஓங்கும் பொழுது தேவன் அவரை நிறுத்தி அதோ முச்சடியிலே தன்னுடைய கொம்புகளால் மாட்டி கிடக்கும் ஒரு கிடாவை தேவன் கண்கள் பலிபீடத்தை நோக்குவதை விட்டு அந்த முச்சடியை பார்த்தார். அங்கு தேவன் நடக்க கூட முடியாததை நடத்தி வைத்தார். The eyes of Isaac were trained to see far beyond his situation at Mount Moriah, where God told Abraham, sacrifice his son. And when Abraham in obedience took the knife to slaughter his son, God says, stop and look in the bushes. And lo and behold, a ram with its horns caught in it. At that young age, Isaac's eyes of faith learned to look beyond his situation and look at what can provide the impossible to be possible. கூடாததை கூட செய்பவர் தேவன் என்று ஈசாக்கு அறிந்தார். இருபத்தி எட்டாம் வசனத்திலே அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே ஈசாக்கு சொல்லுகிறார், ஆதியாகமம் 27:7, தேவன் உனக்கு வானத்து பூமியையும் பூமியின் கொள்மையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருவாராக. When Isaac says this, in that faith, he says, God will give you what you need, the dews of heaven and the fatness of the earth, the corn and wine. God will give you. Devan unakku aruluvar. Priyamanargale, inda idathile oru mukkiyamana nigalvai nam vittu vidakoodadhu. Cannot afford to miss an important message here. It is this: in pronouncing his blessings towards Jacob and
and Esau, especially Jacob, the chosen one, Isaac was passing on the baton of faith. Isaac, Jacob, Esau mele in the ஆசீர்வாதங்களை கொடுங்கிறது. குறிப்பாக யாக்கோபுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட யாக்கோபுக்கு இந்த ஆசீர்வாதங்களை போடும் பொழுது அவர் என்ன செய்கிறார் என்றால், விசுவாசத்தின் தீபத்தை தன்னுடைய மகனிடம் அவர் எடுத்துக் கொடுக்கிறார். மலேசியாவில் சி கேம்ஸ் இப்பதான் முடிஞ்சு. The SEA Games, Olympic Games, Asian Games, இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது இதை துவக்கி வைப்பது என்ன? What's touch of this Olympic Games, SEA Games, Asian Games? Yeah, it's a torch. A lighted torch. எரிகின்ற ஒரு விளக்கு கம்பம். அந்த விளக்கு கம்பம் ஒவ்வொரு ஓட்டருடைய, ஒவ்வொரு பங்கு பெறுவருடைய கைகளை கொடுக்கப்பட்டு அது கடைசியாக அது எரிகின்ற அந்த கூடத்திலே அது வைக்கப்பட்டு அது அனல் விட்டு எரியும் பொழுதுதான் அந்த விளையாட்டு ஆரம்பி. Just like the torch that is passed on from one athlete to another and finally reaches the cauldron and then it's ignited and it lights up, then the sports begins. Just like that, Isaac was passing on the faith, the torch of faith to his sons. அதே போல ஈசாக்கு இந்த விசுவாச விளக்கு கம்பத்தை அவர் தனது மகனுடைய கையிலே அவர் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வறண்ட பூமி குறித்து ஈசாக்கு வாக்கு கொடுக்கும் பொழுது நாம் உணர வேண்டும், தன்னுடைய தகப்பன் ஆபிரகாமுக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலம் சொந்தமானது அல்ல. அவருக்கு சொந்தமாக இருந்ததெல்லாம் ஒரு புதைக்கும் இடம், ஒரு பெரியல் கிராமம். அவர் கடந்து போய்விட்டார். ஈசாக்கும் அப்படிப்பட்ட ஒரு சொந்தமான ஒரு இடம் இல்லை. அப்படியாக யார் இந்த நிலத்தை கொடுக்க முடியும் என்றால் தேவன் மட்டும்தான். இந்த நிலத்தை கொடுக்கும் பொழுது சொல்லும் பொழுது இந்த வாக்கை, இந்த சத்தியத்தை யாரால் நிறைவேற்ற முடியும் என்றால் ஆண்டவரால் மட்டும். Abraham didn't have a big parcel of land to pass on. All he had was a burial plot where he buried his wife Sarah and later where he was buried himself. Isaac didn't have a plot of land to give as an inheritance to his children. So who can? Only God. And in God giving that land, what it means is only God can fulfill His covenant promises to Jacob and Esau. Isaac will pass on. He will not be there to guarantee it. Only God can give. God can guarantee it. ஈசாக்கு அவர் கடந்து போய் விடுவார். அவர் அந்த இடத்துல இருந்து தன்னுடைய மகன்கள் இடத்தை பெறுவதற்கு அவர் நிச்சயம் கொடுக்க முடியாது. தேவன் மட்டும்தான் அதை செய்ய முடியும். ஈசாக் இதை உணர்ந்தார். ஈசாக் இதை அறிந்து கொண்டார். ஈசா இதை நம்பினார். ஐசாக் knew this. Isaac, he understood it. And Isaac, he believed in it. And so, after seeing two sons of promise, Isaac, in faith, blesses them. ஈசாக் தன்னுடைய இரண்டு வாக்குத்தத்தப்பட்ட குமார்களை பார்த்தவுடன் விசுவாசத்தினாலே யாக்கோபியும் ஈசாவையும் அவர் ஆசீர்வதிக்கின்றார். இந்த ஆசீர்வாதம்
ஈசாவ் யாக்கோபுக்கு அவர்களுடைய உடனடி வருங்காலத்துக்கல்ல, மாறாக வரப்போகின்ற வம்சங்களுக்கு உரிய ஒரு ஆசீர்வாதம். The blessings were not for the immediate future of Esau and Jacob. No, it was a blessing for generations to come. Our God is not a God of one generation. Our God is a God of generations. Devan oru thalaimuraikku mattum devan alla. அவர் தலைமுறை தலைமுறைக்கும் தேவனாக இருந்தார். He promised Abraham. He promised Isaac. He promised Jacob. And he kept on his promises, fulfilling his promises to generations to come. And today, Israel is a living proof that our God is a God of generations. Abraham ku vaakku kodutaan, Isaac ku vaakku kodutaan, Jacob ku vaakku kodutaan, avarku pin varum sandhadigal ellam vaakku koduthu indru Israelile Israel amandirupadhu devan thalaimuraikkum ulla devan endradhukku ore siranda udaaranam. ஈசாக்கான் முழுமையான சுதந்திரத்தை தன்னுடைய குமாரர்களுக்கு கொடுக்க முடியாது. என்னுடைய அவருடைய காலகட்டம் குறைவானது. ஐசக் cannot give a complete inheritance to his son because his lifetime is limited. But God's lifetime is got no limit. He is the Alpha and Omega, the beginning and the end. He is from everlasting to everlasting God, and only He can give an unlimited inherited blessings. Devan kala kalamum ulla devan, nithya kalamum ulla devan, avar Alpha Omega irukku, avarku mudivum illai aarambum illai, appadi patta devan edathilirundhu adu alavukku meeriya andha aashirvadam வருவதை நாம் பார்க்கின்றோம். அதனால்தான் தன்னுடைய ஆசீர்வாதத்திலே தேவன் தருவார். ஒரு தகப்பனாக ஈசாக்கு தன்னால் தன்னுடைய கடமையை அவர் செய்து முடித்தார். அவர் அந்த விசுவாசித்த விளக்கு கம்பை தன்னுடைய மகன்களுடைய கையிலே அவர் கொடுத்து விட்டார். பொறுப்பையினே தன்னுடைய மகன்கள் மேல், குறிப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மகன் யாக்கோ அவர் கையிலே இருக்கின்றது. அவர் அந்த விளக்கு கம்பத்தை எடுத்து அவர் தன்னுடைய விசுவாச ஓட்டத்தை அவர் ஆரம்பிக்க மாட்டார். அதை ஆரம்பிக்கும் பொழுதுதான் தேவனுடைய வாக்கு தத்தங்களை அவர் உணர முடியும். The faith torch has been passed on to the sons, especially to Jacob, the chosen one. And it's now up to Jacob to carry the torch of faith and run the race of faith. And then only he can inherit the blessings that are pronounced upon him. It will not come on a platter to him just because he's Abraham or Isaac's son. அவனுடைய தட்டிலே ஆசீர்வாதங்கள் வந்து சேராது. அவன் ஈசாக்கின் மகனாக இருப்பது இல்லை. அவன் தன்னுடைய விசுவாசத்தை வாழ வேண்டும். He must live out his faith. Isaac is not responsible for how Jacob runs his faith. Jacob is responsible for how ஈசாக்கு யாக்கோப்புடைய விசுவாச ஓட்டத்துக்கு பொறுப்பல்ல, யாக்கோப்பே அதற்கு பொறுப்பு.
எப்பேயர் 11 அதிகாரத்திலே மற்ற விசுவாச வீரர்களுடைய விசுவாச சாதனையை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஈசாக்கு ஒரு வித்தியாசமான விசுவாச வீரராக இருக்கிறார். எப்படி எனே, அவர் தன்னுடைய ஆசீர்வாதம் மூலமாக இந்த விசுவாச விளக்கு கம்பத்தை தன் மகன்களுக்கு அவர் கொடுத்தார். Compared to the other heroes of faith in Hebrews, Isaac was a different kind of a faith warrior or a hero of faith, in that through the blessings that he pronounced, mind you, not curses, but blessings that he pronounced, he passed on the torch of faith to his son. So what is the lesson for us today? இன்று இதிலிருந்து நமக்கு கிடைக்கும் பாடம் ஏதோ பிரியமானவர்களே, ஈசாக்கு தன்னுடைய விசுவாசத்தினாலே தான் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தன் மகன் மேல் புரிந்தார் என்று நாம் வாசிக்கணும். We read that by faith only that Isaac pronounced such a blessing upon his sons. The quality of Isaac's faith was this. That God fulfills his promises. ஈசாக்குடைய விசுவாசத்தின் தரம் என்னவென்றால் தேவன் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை தான். ஈசாக்குடைய வாழ்க்கையில அந்த விசுவாச பயணத்திலே அவருக்கு நிறைய மயில் கல்கள் இருந்தன. அந்த மயில் கற்களை அவர் பார்க்கும் பொழுது, அவர் கடந்து வந்த மயில் அந்த பிரயாணத்தை பார்க்கும் பொழுது, அவர் தனக்கு முன்பாக இருக்கின்ற காரியத்தையும் அதற்கு முன்பாக இருக்கின்ற வருங்காலத்தையும் குறித்து அவர் யோசிக்கும் பொழுது, என்னை கரை சேற்ற தேவன், எனக்கு வாக்கு நிறைவேற்றின தேவன், என்னை இதிலும் அவர் கரை சேர்ப்பார் என்ற நம்பிக்கை. Isaac, he looked back at the milestones in his life, the faith milestones, and then he looks forward, he looks beyond that, and then he says, the God who helped me, who blessed me, who fulfilled his promises with me here, will do the same in future. Life, we all go through certain milestone experiences in terms of health, work, marriage, bringing up of children, family, ministries, problems, etc., etc. It is important that we see God's hand at work in these situations. The moments when we were going through this situation, when we looked to God in prayer and waited in faith, and then God intervened and delivered us, blessed us, provided for us, healed us, and made that impossible thing possible. These are the milestones of our faith journey that we need to look back in order to look forward and progress. நம்முடைய வாழ்க்கையில இந்த விசுவாச பயணத்தில் இந்த மைக்கற்களை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய அனுபவங்கள் என்ன, நம்முடைய உடல்நல ரீதியிலே, குடும்ப ரீதியிலே, வேலை ரீதியிலே, கணவன் மனைவி உறவு ரீதியிலே, பிள்ளைகள் வளர்க்கும் ரீதியிலே, ஊழியத்திலே, வாழ்க்கையின் பிரச்சனைகள் என்று பல காரியங்களிலே நாம் கடவுளுடைய கரத்தை காண வேண்டும், கடவுளுடைய செயல்பாடை நாம் உணர வேண்டும்,
கடவுளினோடு கூட இருந்தார் என்று நாம் உணர வேண்டும். கடவுளின் ஜபம் நாம் அந்த இந்த பிரச்சனைகள் இந்த சூழ்நிலைகளை கடவுளை நோக்கி ஜபிக்கும் பொழுது அவருடைய விடுதலைக்காக நாம் காத்திருக்கும் பொழுது நம்பிக்கையிலே கடவுள் நம் குறுக்கிட்டு அவர் இடைப்பட்டு நம்மை குணமாக்கும் போது நம்மை காப்பாடுது பொழுது நமக்கு நம்மை ஆசீர்வதிக்கும் போது நம்முடைய தேவைகளை சந்திக்கும் பொழுது நடக்க முடியாததை நடத்தி செய்யும் பொழுது நாம் இந்த சூழ்நிலைகளை மறக்கக்கூடாது. ஏனென்றால் இவைகள் தான் நாம் முன் செல்ல நமக்கு கிறிஸ்துவ பெற்றோர்களாக இருக்கின்ற நாம் நம்முடைய விசுவாச விளக்கு கம்பை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும். இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கிறிஸ்டியன் பேரண்ட்ஸ் டு பாஸ் ஆன் தி டார்ச் ஆஃப் ஃபேத் டு அவர் சில்ட்ரன். ஆர் வி டூயிங் இட்? நாம் அதை செய்யணும். எப்படி செய்யணும்? ஹவ் ஆர் வி டூயிங்? Each time we pray with our children, each time we tell them about God, each time we bless them in the name of Jesus on their birthdays or in the times when they succeed in life, or we celebrate certain accomplishments in their life, they are the means by which we are actually passing on the torch of faith. நம்முடைய பிள்ளைகளோடு நாம் ஜெபிக்கும் பொழுது, அவர்களுக்கு படித்துக் கொடுக்கும் பொழுது, கடவுளை பற்றி நாம் சொல்லும் பொழுது, அவர்களுடைய பிறந்த நாளிலே மற்ற சிறப்பு நாட்களிலே அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே காரியங்களை சாதிக்கும் பொழுது இயேசு நாமத்தில் அவர்கள் நாம் வாழ்த்தும் பொழுது நாம் அவர்களுக்கு இந்த விசுவாச விளக்கு கம்பத்தை நாம் கையிலே கொடுக்கின்றோம். We are introducing them to the faith by which we live. நாம் வாழ்கின்ற விசுவாசத்திற்கு விசுவாசத்தை அவர்களிடம் நாம் அறிமுகப்படுத்துகின்றோம். டீக்கன் சைமனை குறித்து ஒரு காரியம், அவருடைய அனுமதியோடு அவர் யாரை பார்த்தாலும், குறிப்பாக அவருடைய உறவினர்களை தன்னுடைய மகன்களை பார்க்கும் பொழுது அவர் ஒரு அந்த அமிப்பாவில் கூட இயேசுவை குறித்து ஒரு இரண்டு வார்த்தைகள் சொல்லி ஜெபித்து தான் அந்த காரியத்தை செய்வார். You can Simon has this good habit which I thank God for. When he meets someone or even his sons, he never fails to write one or two words about Jesus or prays with them before he passes the gifts to them, because he wants to pass on the torch of faith. அதெல்லாம் பிரியமானவர்களே, ஒரு குடும்பமாக நாம் வாழ்வது ரொம்ப முக்கியம். ஒரு கிறிஸ்திய குடும்பமாக வாழ்வது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் தான், கவனமாக கேளுங்கள், ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் தான், அதாவது தாயும் தகப்பனும் இயேசுவை நம்புகிற குடும்பத்தில் தான் இந்த விசுவாச விளக்கு கம்பம் பிள்ளைகளுக்கு போய் சேர்ந்தது. Only in a Christian family where both parents believe in Jesus can this torch of faith be passed on. If you are not Christians, if you are not believing in Jesus Christ as parents, and then you have children, how can you pass on the torch of faith to your children? How will your children believe? Who will they believe? Who will they follow? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பாத பெற்றோர்களாக இருந்தால் நீங்கள் எப்படி உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த விசுவாச கம்பத்தை கொடுக்க முடியும்? அவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? That's why we say, that's why the Bible teaches us this, that we are not to marry a non-Christian. We cannot choose a spouse that is not a Christian.
ஒரு அவிசுவாசியை நாம் திருமணம் செய்யக்கூடாது என்று வேதத்தின் கட்டளை அல்லவா? If you do that, which religion with God is your child going to follow? Isaac was able to pass on the torch of faith because he believed in God. He first had the faith. ஈசாக்குள்ளாரே அவருக்குள்ளாரே இந்த விசுவாசம் இருந்தனாலே அவர் இந்த விசுவாச கம்பத்தை தன் மகனுக்கு கொடுக்க முடிந்தது. கடைசியாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதம், சுதந்திர ஆசீர்வாதம். There is an inherited blessing for everyone who believes in Jesus. வாக்கு தத்தம் தத்தம் பண்ணப்பட்ட குமாரனாகிய ஈசாக்கு தன் மகன்களுக்கு அந்த வாக்கு தத்தத்தை கொடுப்பது போல நமக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேவகுமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கும் வாக்கு தத்தங்களை அவர் கொடுக்கின்றார். Just as the promised son Isaac was able to pronounce blessings of inheritance upon his own children, so does Jesus Christ, the promised son of God, gives us blessings in him. We read this in Ephesians 1:11. Ephesians 1:11 வாசிக்கின்றோம். அவருக்குள் நமக்கு இந்த சுதந்திர ஆசீர்வாதங்கள் உண்டு. In whom we have obtained an inheritance. Galatians 4:7 we read, we are heirs of God through Christ. கிறிஸ்துக்குள்ளாரே தேவனுடைய சுதந்திர வாரிசாக இருக்கும் என்று நாம் வாசிக்கின்றோம். சுதந்திரம், இந்த ஆசீர்வாதம் என்று சொல்லுகின்றோம், அவைகள் என்ன? What are these inheritance blessings? Very quickly I'll tell you. John 3:16 firstly says, it is eternal life. யோவான் 3:14 சொல்லுகின்றது, நித்திய வாழ்க்கை. யோவான் 14:3 சொல்லுகின்றது, பரலோகத்திலே நமக்கு ஒரு இடம். இயேசு சொன்னார், நான் பரலோகத்திலே ஒரு இடம் தயாரிக்க செல்கின்றேன், நான் மறுபடியும் உங்களை கொண்டு சேர திரும்பி. ஜான் 14 ஜீசஸ் சே, the eternal blessing is that you have a room in heaven. Jesus has gone to prepare the room. When it's ready, he's going to come down. Believe that. அதை நம்புவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:3, Revelation 21:3, தேவன் தாமே நம்மை சுதந்திரமாக. God himself is our inheritance. Can you imagine that? We are getting this and that from God. We are looking to God for this and that. And then Revelation says, God himself, who gives all these good things, is our inheritance. The source of blessings, of joy, of eternal happiness, is our inheritance. With namdeya ஆசீர்வாதங்களின் ஊற்று, நம்பிக்கையின் ஊற்று, சந்தோஷத்தின் ஊற்று, தேவன் தாமே நம்முடைய சுதந்திரமாக இருக்க போகிறார். ரோமர் 22, ரோமர் 8:22, 23, ரோமர்ஸ் 8:22-23, he says that we will receive the blessing of redeemed and glorified bodies, no matter how we die on this earth, explosion, fire, earthquake, tsunami, whatever. On the day of resurrection, we're going to rise up with new glorified bodies. That is a blessing that is pronounced upon you and me. Now, எப்படி மரித்தாலும் சரி, நாம் உயிர்த்தெழுதினாலே ஒரு புதிய மகிமையுள்ள அழியாத சரீரத்தோடு நாம் எழும்ப போகின்றோம். Last but not least, we will inherit this world. நாம் இந்த உலகத்தை சுதந்திரிப்போம். ரோமர் 4:3, நாம் ஒரு புதிய உலகத்துக்குள் நாம் வரப்போகின்றோம். 2 பேதுருவில் நாம் வாசிக்கின்றோம், பழைய உலகம் அது அக்கினியாலே அழிந்து போகப்படுகின்றது,
புதிய உலகம். அந்த புதிய உலகத்திலே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பும் நாம் கால் எடுத்து வைப்போம். அந்த நம்பிக்கை, அந்த பாக்கியம் கிறிஸ்துவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் பொழுது. We Christians are most blessed because we will be stepping onto a new world, free from sin, free from destruction. That new world is waiting for us. And we're going to rule with Christ for 2000 years on that new world. And the புதிய உலகத்திலே 2000 ஆண்டுகள் நாம் கிறிஸ்துவோடு ஆட்சி செய்ய போகிறோம். We are going to be rulers with Christ. கிறிஸ்துவோடு ஆட்சி செய்கின்றவர்களாக நாம் இருக்க போகின்றோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நமக்கு கிடைத்த பாக்கியங்களை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக அந்த விசுவாசத்தை பெற்றுக் கொண்டு வேண்டாம். அந்த விசுவாசத்தை பெற்ற நாம் அதை பிடித்து ஓட வேண்டும். நமக்கு பிற்பால் நம்முடைய பிள்ளைகள் அதை பிடித்து ஓட வேண்டும். அப்படி ஓடினால்தான், கடைசி வரைக்கும் உண்மையாக இருந்தால்தான் நமக்கு சொல்லப்பட்ட இந்த ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திருக்கிறோம். Has purchased the faith for us, salvation for us. What we need to do, carry on the torch of faith and run, fight a good fight. And then after us, we pass it on to our children, that they have to run their own races. Because if we don't run the race of faith, if we don't live out the life of faith, we are not going to inherit all this. இறுதி பாடலாக அனைவரும் இருந்து நின்று கத்திரிக்காய் என்ற பாடலை பாடலாம். Thank you.
Father, and the fellowship of the Holy Ghost, rest and abide with us, in Jesus.